Hello friends, welcome to Namma Arani Kitchen. இன்னைக்கு நம்ம நல்ல ஈஸியான சூப்பரான பீசா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு தோசை தவால நல்ல கனமா தோசை ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ஊத்திக்கோங்க, ஆனா நல்லா கனமா இருக்கணும். இப்போ இது நல்லா 2 செகண்ட் நல்லா வேகட்டும். இங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மேலே எல்லாம் அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நெய் எடுத்துக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இங்க பாருங்க, எல்லாம் நல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அதை இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா தக்காளி சட்னி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல் இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் லேசாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கோங்க. அதாவது காஞ்சி மிளகாவை மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் பொடியாக, அதை தூவி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா நீட்டு வாட்டத்தில் கட் பண்ண வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் இது அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதில் நல்லா பொடியாக நறுக்கின குடமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அது. இப்போது நல்லா பொடியாக நறுக்கின தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது துருவிய சீஸ் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக விட்டு மறுபடியும் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது 1-2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி காயெலாம் நல்லா வெந்து இருக்குது. அவ்வளோதான், பீஸா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பீஸா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இது சத்தீஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டாங்க, செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை ஆரணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ, மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்.